கடந்த 8.5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய ஒன்றியத்தில் இருக்கிற பாஜக அரசு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பல்வேறு விதமான சட்டங்களை நடைமுறைப்படுத்தி ஒடுக்குகிற செயலை செய்வதோடு மட்டுமல்லாமல் இந்திய ஒன்றியத்தினுடைய அடிப்படை தன்மையாக இருக்கிற மதசார்பின்மை கோட்பாடு பல சமூக பழக்க வழக்கங்களையெல்லாம் கேள்விக்குள்ளாக்கி சிறுபான்மை மக்களுக்கு எதிராக வெறுப்பு அரசியலை தொடர்ச்சியாக செய்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக தான் கர்நாடகாவில் ஆண்டு கொண்டிருக்கிற பாஜக அரசு கல்வி நிலையங்களில், கல்லூரிகளில், பல்கலைக்கழகங்களில் பொது சீருடை என்கிற பெயரில் இஸ்லாமிய பெண்கள் அணிந்து வருகிற உடையை இனிமேல் அணியக்கூடாது என்று அரசாணை அறிவித்து ஒரு மிகப்பெரிய அளவிலான பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 15 வழங்கியிருக்கிற அடிப்படை உரிமை, 25 வழங்கியிருக்கிற சமய உரிமையை இவையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாமல் வழக்கமாக ஆர்எஸ்எஸ் எப்படி சட்டங்களை மதிக்காமல் சங்கபரிவார அமைப்புகள் எப்படி சட்டங்களை காலில் போட்டு மிதிக்கிற செயலில் ஈடுபடுவார்களோ அதே போன்று மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அரசியல் அமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிற உரிமையை மறுக்கிற விதமாக ஜிஹாப் உடையை இஸ்லாமிய பெண்கள் அணியக்கூடாது என்கிற உத்தரவை போட்டு மாணவர்கள் மத்தியிலே மிகப்பெரிய அளவிலான ஒரு பதட்டத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். பொதுவாக மாணவர்கள் மத்தியில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தப்பட வேண்டிய ஒரு அரசு, சமூக சமய சார்பின்மை கோட்பாட்டை உயர்த்தி பிடிக்கப்பட வேண்டிய அரசு, சமூக நல்லிணக்கத்தை சொல்லித்தர வேண்டிய அரசு மாணவர்களுக்கு காவி துண்டுகளை அணிவித்து அவர்களுக்கு பாதுகாப்பு கவசமாக பாசிச ஆர்எஸ்எஸ் குண்டர்களையும் நிறுத்தி கர்நாடகாவில் மாணவர்களை இரண்டாக பிளவுபட வைத்திருக்கிறார்கள். இது எதிர்காலத்தில் இந்திய ஒன்றியம் முழுவதும் பரவினால் இந்திய ஒன்றியத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தாக போய் முடியும். எனவே கர்நாடக அரசு பள்ளி கல்லூரிகளில் அந்த ஜிகாப்புடையை அணிவதற்கு தடை விதித்து போடப்பட்டிருக்கிற அந்த உத்தரவை, கல்லூரி நிர்வாகம் போட்டிருக்கிற உத்தரவை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும். மாணவர்களை மத ரீதியில் பிரிக்கிற கர்நாடக பாஜக அரசை கண்டிக்கிற விதமாக கோவையில் திராவிடர் பண்பாட்டு கூட்டு இயக்கம் இன்றைக்கு கர்நாடக பாஜக அரசை கண்டித்து இன்றைக்கு நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம்.